ஆட்சித் தலைவி ஜெயலலிதாவின் சொற்பொழிவுகளில் சில. நாம் வரலாறு படைக்க முதலில் தேவை வரலாற்றினை படித்து நமது முன்னோர்களின் தியாகங்களையும் வீர தீர செயல்களையும் தெரிந்து கொள்ள செய்வதே நல்லரசின் கடமை என அம்மா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். தமிழக மக்களிடம் நாங்கள் காட்டும் விசுவாசத்திற்கு கிடைத்த வெகுமதிதான் தமிழக மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை, எங்களுக்கு அளித்த மகத்தான ஆதரவு, எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஆட்சி பொறுப்பு. இந்தியாவிலேயே முதலீட்டாளர்கள் நாடுகின்ற முதன்மையான இடமாக தமிழகத்தை ஆக்குவதே இந்த அரசின் லட்சியமாகும். முதலிடம் என்று நான் குறிப்பிடுவது முதலீட்டை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி மிக முக்கியமாக நம் மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் ஆகியவற்றிலும் முதலிடம் தருவதே எனது லட்சியம். ஒரு காலகட்டத்தில் தமிழக மக்களுக்கு யாரும் எந்த உதவியும் இலவசமாக தர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கக்கூடாது. தமிழக மக்கள் யாரிடத்திலேயும் கையை நீட்டி பெறுகிற நிலை இருக்கக்கூடாது. அந்த நிலையை எனது வாழ்நாளில் நான் காண வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அதுதான் என்னுடைய லட்சியம். நமது லட்சியம் உயர்வானது, நமது பார்வை தெளிவானது, நமது வெற்றி முடிவானது. அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுகின்ற பயனாளிகள் அனைவரும் அவற்றை வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான அடிப்படையாக கருதி மேன்மேலும் உழைத்து வாழ்க்கையில் முன்னேறி எல்லா நலன்களையும் பெற வேண்டும். குழந்தை பருவம் குதூகலமாய் வண்ணத்து பூச்சிகளாய் விளையாடி துள்ளித் திரியும் காலம், பள்ளி சென்று பயில வேண்டிய காலம், குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது நமது கடமையாகும். தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் பீடுநடை போட செய்ய வேண்டும் என்பதும், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக ஆக்க வேண்டும் என்பதும் தான் இந்த அரசினுடைய குறிக்கோள். தமிழக அரசு மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அதற்கு உண்டான திட்டங்களை தீட்டி மக்கள் வாழ்வு வளம் பெறவும் அவர்கள் நலன் பேணி பாதுகாக்கவும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றது. அதன் காரணமாகத்தான் நான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அன்றே மக்கள் பயன்பெறத்தக்க திட்டங்களிலும் கையெழுத்திட்டேன். தொழில்துறை மற்றும் சேவைத்துறை ஆகிய இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை துறைகளை வலுப்படுத்தும் அதே வேளையில் முதன்மை துறையான விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் எங்கள் அரசு எப்போதும் முன்னுரிமை அளிக்கும். மிக அதிகமானவர்களுக்கு மிக அதிக நன்மையை பயப்பதுதான் உண்மையான மக்களாட்சி. குழந்தை தொழிலாளர் முறை என்னும் சமூக அவலம் நீக்கப்பட சமுதாயத்தில் உள்ள அனைவரும் உறுதியேற்போம். குழந்தை தொழிலாளர் முறையை அகற்றிடுவோம். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவோம். கோடிக்கணக்கான ஏழைகளின் உதடுகளுக்கு புன்னகையாகவும் புது நம்பிக்கையாகவும் தன் இளமை காலம் முதல் திரைப்பட துறையிலும் அரசியல் வாழ்விலும் திகழ்ந்தவர் புரட்சி தலைவர் அண்ணாவின் பெருந்தன்மை அகில உலக பெயர் பெற்றது. அண்ணாவின் சகிப்புத்தன்மை இமாலய பெருமை கொண்டது. உறுதியான கொள்கை பிடிப்புள்ள வலுவான தொண்டர்களின் தலைவரான அண்ணா வன்முறை நாடாத வரலாற்று நாயகர். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்ற அவரது முழக்கம் என்றென்றும் அவர் வழி நடப்போர்களின் செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தருகிற மற்றொரு செய்தி பெரியார் என்கிற சிறப்பு பட்டம் 1938 சென்னையில் நடத்தப்பட்டு தமிழ்நாட்டு பெண்கள் மனத்தில்தான் அவருக்கு வழங்கப்பட்டது. பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசி அதற்காக உழைத்த உலக தலைவர்களின் வரிசையில் தந்தை பெரியார் அவர்களுக்கு முதலிடம் என்றைக்குமே உண்டு என்பது நாம் அறிந்த உண்மையாகும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் அத்தனை பண்பு நலன்களையும் கை கொள்ள முடியாவிட்டாலும் அவற்றில் ஒரு சிலவற்றையாவது இன்று அரசியலுக்கு வர விரும்புவோர் பின்பற்ற வேண்டும் என்பதே அவரது வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மையாகும். ஏழை எளியோர், ஆதரவற்றோர், முதியோர், விதவைகள், நலிவுற்ற பிரிவினர் ஆகிய சமுதாயத்தின் அடித்தள மக்களுக்கு கை கொடுத்து அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதில் நான் அளவற்ற அக்கறை கொண்டுள்ளேன். தொழில் மொழிகளில் இன்று பேச்சு வழக்கில் இருந்து வருகின்ற ஒரே மொழி நம் தமிழ் மொழியாகும். தமிழ் மொழியை நாம் உயிரென பேணி காத்து எதிர்வரும் நூற்றாண்டுகளின் சவால்களை எதிர்கொள்கின்ற ஆற்றலையும் அறிவையும் அளிப்பதே இன்றைய நமது கடமை. தீவிரவாதத்தை திறமையாக ஒடுக்குவதிலும் சமுதாயத்தை பிரித்தாளம் போக்க வளர்ப்பதை தடுப்பதிலும் நான் எப்போதும் உறுதி பூண்டுள்ளேன். நாட்டின் நம்பிக்கையாக திகழும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அவர்தம் எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அவர்களை நல்ல குடிமக்களாக்கும் கடமை ஆசிரியர் சமுதாயத்தை சார்ந்ததாகும். மரங்கள் மனித குலத்துக்கு செய்யும் நன்மைகள் அற்புதமானவை. அந்த மரம் செடி கொடிகளை காப்பது நமது மாபெரும் கடமை. எனவே நம்மை காக்கும் மரங்களை நாம் காப்போம் என்ற உறுதி எடுத்துக் கொள்வோம். ஆண்களோடு பெண்கள் சரிநிகர் சமமாக உயர வேண்டுமானால் அவர்கள் பொருளாதார ரீதியில் அதிகாரம் பெற்று தமது சொந்த கால்களில் நிற்கும் வலிமையையும் தன்னம்பிக்கையையும் பெற வேண்டும்.